நல்லா இருக்கு, நல்லா த்ரில்லிங்காக இருக்கு. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கு, சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கு. நல்லா உருவுருன்னு போகுது, போர் அடிக்காம. ராட்சசன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபிலிமை யாராலையும் எடுக்க முடியாது. ராட்சசன் மிகப்பெரிய ஒரு விஷயம். 2018 பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்கான ஒரு மூவின்னா ராட்சசன் மட்டும்தான். இதில் யாசர்னு ஒரு பையன் பண்ணியிருக்கான், அவன் தான் சைகோ கேரக்டர். சைகோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் யாராலுமே பண்ணிட முடியாது. ஸோ அந்த கேரக்டர் நல்லா த்ரில்லிங்காக மூவியாக இருக்கு. படம் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்குமே பக்காவாக இருக்கு. ஒரு சீட்டு முனையில ஆடியன்ஸை உட்கார வைக்க முடியாது. பட் ராட்சசனுடைய டைரக்டர் ராம்குமார் ஒரு சீட்டு முனையில உட்கார வச்சு கடைசி எண்டு வரைக்கும் உட்கார வைக்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் உட்கார வச்சு பார்க்க வேண்டிய ஒரே படம் என்ன, ராட்சசன் தான். ராட்சசன் மிகப்பெரிய இட்டு தாறுமாறு கறி சோறு தான் சொல்ல முடியும். நல்ல ஒரு த்ரில்லர் படம், தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமா இருந்தது. ஜிப்ரோட மியூசிக், விஷ்ணு சாரோட ஆக்டிங், அமலாபால் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. குறிப்பா செகண்ட் ஹாப்ல நம்ம முனிஷ்கான் முண்டாசிப்பட்டியில காமெடி பண்ணி பார்த்திருக்கோம். இதுல நல்ல ஒரு எமோஷனல், ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா ஒரு அவார்டு நிச்சயம். ஃபேமிலியோட பார்க்கலாம், செம்ம த்ரில்லர் மூவி. எல்லாருமே தியேட்டர்ல ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் பார்த்த ஒரு அனுபவமா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். முண்டாசிப்பட்டி அளவுக்கு இதுல வந்து காமெடி கிடையாது. நம்ம காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேண்டாம் அந்த படத்துல. ஏன்னா அந்த த்ரில்லர் எலமெண்ட்ஸே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம பாக்குறது ஒவ்வொரு சினிமா டக் டக் டக்னு போயிட்டு ரொம்ப த்ரில்லரா ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க, பிரமாதமா எடுத்திருக்காங்க. விஷ்ணு விஷா சார் தெரிஞ்சு இன்னைக்கு டேட்டுக்கு இதான் வந்து பெஸ்ட் மூவியா வந்து கொடுத்திருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. கமர்ஷியல் எக்ஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப பிரமாதமா, ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி சைல்டு சேஃப்டி பத்தியான விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி அவங்களை காப்பாற்றிட்டு வெளியே வர மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், நிச்சயமா பார்க்கலாம். ரொம்ப தரமான படமா எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ராட்சசன் ரிலீஸ் ஆயிருக்கு. எங்களுடைய தோழர் நண்பர் திரு ராம்குமார் இயக்கத்தில் நண்பர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கு. எல்லாரும் உலக சினிமாவை பேசிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கு எடுத்துருக்கிற டைரக்டரை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் படம் வந்து பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான படம், சஸ்பென்ஸ் நல்ல படம். டைரக்டர் ராம்குமார்னு முண்டாஸ்பட்டி பண்ணவர். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட். ஏன்னா இது வேற ஜார்னர். கண்டிப்பா ரசிகர் எல்லாருமே விரும்புவாங்க. மெயினா வந்து பெண் குழந்தைகள் வந்து எப்படி அவேர்னஸோட நடத்தணும், அவங்க எப்படி எந்த அளவுக்கு கான்சியஸா இருக்கணும்ன்றத மெயினா சொல்லியிருக்காங்க. அவர் ஹீரோவா பண்ண விஷ்ணு சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழில் இன்னும் நிறைய வரணும். நல்ல ஒரு வித்தியாசமான முயற்சி. மியூசிக் வந்து பெரும் பலம். ஜிப்ரானோட மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப அருமை. கேமராவும் அருமையாக பண்ணிக்கிறாங்க. படம் மிகப்பெரிய வெற்றி படம். நல்லா ஓப்பனிங் வந்து ரெண்டு வரையும் அப்படியே கிளைமா போகுது. ராட்சசன் கேரக்டர் சரவணன் டிஃப்ரெண்ட் நடிச்சிருக்காப்புல, ரொம்ப அற்புதமாக இருக்கு. ராம் சார் வந்து காமெடி படம் பண்ணவர், மிகப்பெரிய படம் பண்ணவர் முண்டாசிப்பட்டு. இந்த படம் வந்து வித்தியாசமான கதையை கொண்டு வந்திருக்கு. இதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிங்கிறது. எப்படி அப்படின்னா ஒரே பேட்டர்ல இல்லாமல் ஒரு படம் பண்ண ஒரே பேட்டர்ல மாற்றி இப்போ அடுத்த படம் கிரேமில் கொண்டு வந்திருக்காரு. அடுத்து வேற மாறுத்துவார் நினைக்கிறேன். ரொம்ப தெரியலிங்க சார், ரொம்ப அற்புதமாக இருக்கு சார். ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அமலாபால் மேடம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். யாரையும் நடிக்க வச்சிருக்காரு. அவரு கேமராமேன் சூப்பர் சார், அற்புதமாக எடுத்திருக்காங்க சார். ஒவ்வொரு ஷாட்டும் என்னென்ன ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கணும் சார் இந்த படத்தை. இந்த படம் வந்து வெற்றி படம் ஆகணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கைகள். ஒவ்வொரு படம் ஓடினா சார் சினிமாக்காரங்க நாங்களாம் நல்லா இருக்க முடியும். இல்லை நாங்கள் சினிமா நம்பி தான் இருக்கோம், வேறு தொழிலே தெரியாது. அதனால் இன்றைக்கி வந்து நான் இந்த தேட்டரில் வந்து இன்றைக்கி வந்து படம் பார்க்குறது ரொம்ப அருமையான விஷயம். இப்போ நிறைய படம் ஓடும். படம் சரவணன் தான் இப்போ நடிச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன். எல்லாரும் இந்த மாதிரி நான் வர நாங்களே இப்போ யாரும் பார்க்க முடியும். எல்லா மக்களும் வந்து திரையில் பார்க்கணும். இந்த படத்தை வந்து நெற்றி இல்லைங்க பார்க்காங்க. செல்லுகளும் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்காங்க. நேரம் தேட்டரில் வாங்க, பாருங்க, சந்தோஷப்படுங்க. நீங்களும் அதை அனுபவித்து பயன்பெறுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைங்க சார். நன்றி, வணக்கம் சார்.